வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு கொழுக்கட்டை ரெசிபி. டூட்டி ஃப்ரூட்டி வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். இப்போ முதல்ல பால் ஊற்றிடலாங்க. இப்போ இது ஒரு கப்பு பால், இதை வந்து இதில் சேர்த்துடுறோம். இப்போ இது தண்ணி ஊற்றாத பால், கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்குது, இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இதில் இப்போ கால் டீஸ்பூன் ஏலக்காய் இதை சேர்த்துலாம். பொங்கி வருது. இது நான் காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காசின பால்னால் கொஞ்சம் கொச்சாலே போதும். இது காசாகுதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்றேன் நான். இதில் கால் கப்பு சர்க்கரை இதை வந்து இதோட சேர்த்துடலாம். இது கொதிக்கட்டும். சர்க்கரை கரையிற வரைக்கும் இது கொதிக்கட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சுங்க. இப்போ இதில் நம்ம அரை கப்பு ரவை இதை சேர்த்துடலாம். இது வந்து சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை இது. ஏன்னா டூட்டி ஃப்ரூட்டினாலே சாதாரணமாகவே குழந்தைங்க எடுத்து சாப்பிடும். அது நம்ம கொழுக்கட்டை ஃபார்மில் தரப்போகிறோம். இப்போ அவ்வளோதான். இது நல்லா சேர்ந்து வந்துருச்சு, ரவையும் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா சேர்ந்து வந்துருச்சு, ரவையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய், நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோடு இது ஒட்டாமல் திரண்டு வரணும். இப்போ இதோட டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துடலாம். இது வந்து அரை கப்பு. இப்போ இதோட மெஷர்மெண்ட் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். அரை கப்பு ரவை, அரை கப்பு டூட்டி ஃப்ரூட்டி, ஒரு கப்பு பால், கால் கப்பு சர்க்கரை, கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள்ஸ்பூன் நெய், இவ்வளவுதான். இப்போ இதில் எல்லா கலரும் இருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்காகவே இது செய்கிற மாதிரி இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும். இதை பார்க்கும்போதே அவங்களுக்கு சாப்பிட்ணும்னு தோணும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச டூட்டி ஃப்ரூட்டி இதில் இருக்குது. இவ்வளோதான். இப்போ இது நமக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு கடாயில் ஒட்டாமல். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை அச்சியில் போட்டு வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் நமக்கு கொழுக்கட்டை ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஆறுனா போதும். இப்போ நல்லா வருது. இப்போ நம்ம அச்சில் போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த அச்சில் நெய் தடவி வச்சுருக்கோங்க. லைட்டாக ஆயிலோ இல்லை நெய்யோ இது ஒன்று தடவிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிடணும். அப்படின்ட்டு இந்த ஹோலில் வந்து இதை வச்சுட்டு நல்லா அந்த சைடெல்லாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த அச்சு வந்து நமக்கு தெரிகிற மாதிரி இதில் நல்லா ஒரு ஹோல் மாதிரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டிசைன்லாம் இதெல்லாம் நல்லா தெரியும். அதுக்கு தான் அந்த ஹோல் பண்ணிடுறோம். இப்போ இதில் நீங்கள் எதாவது வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நான் எதுவும் வைக்கல. ஏன்னா டூட்டி ஃப்ரூட்டி ஆல்ரெடி நிறைய இருக்குது இதில். ஸோ இதை வரைக்கும் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதான். இப்போ இது இப்போ நல்லா ஃபில் பண்ணி வச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஷேப்பில் இப்போ கொழுக்கட்டை டூட்டி ஃப்ரூட்டி கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம அச்சில் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு.
இப்போ நமக்கு டூட்டி ஃப்ரூட்டி கொழுக்கட்டை ரெடி. ஃப்ரூட்டி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வித்தியாசமான ரெசிபியை செய்து சிறப்பாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.